ஐம் சென்டம் ஸ்கோரர் இன் 1986. அதுக்கப்புறம் எனக்கு படிப்பு மேல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்தது. முன்னாடியில இருந்தே ஸ்டோரி புக்ஸ் நான் நிறைய படிச்சுட்டு இருப்பேன். எஜுகேஷன்ல என்னோட பேஷனாகவும் ஹாபியாகவும் மாத்திட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தைங்க பிறந்தோன்னே அவங்கள வளர்க்கறதுக்கு சக்சஸ்ஃபுல் பேரண்டிங் நிறைய படித்தேன். அதுல இருந்து அவங்களுக்கு லாங்குவேஜ் சொல்லிக் கொடுக்கறதுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் புக்ஸ் நிறைய படிக்கும்போது ஐ திங்க் அந்த எஜுகேஷனோட இன்ட்ரெஸ்ட் எனக்கு கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. அது ப்ரொஃபஷனாக எடுத்துக்கிட்டேன். நிறைய ட்ரைனிங் ஸ்கூல் டீச்சர்ஸ் போய் நான் பண்ணியிருக்கிறேன். பொதுவா நல்லா படிச்சவங்க டீச்சரா வர்றது கிடையாது, அவங்க தேவைக்காக கூட வந்தவங்க ப்ரொபோஷனலி அதிகம். இங்கிலீஷ் நல்லா பேசுறவங்களுக்கு ஒரு விதமான சேலரி பிரின்சிபல்ஸ் அண்ட் கரஸ்பாண்டன்ஸ் கொடுக்கறத நான் பார்த்துருக்கிறேன். வருஷத்துக்கு ஒரு 300ல இருந்து 400 டீச்சர்ஸ் ட்ரெயின் பண்ணுவேன். அதை சொல்லி கொடுத்தனால அவங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிட்டு லைஃப் பெட்டரா இருக்கு. இது என்னோட ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விமன் ஆண்டர்பிரனருக்கு நான் எப்பயுமே ஒரே ஒரு விஷயம்தான் சொல்லுவேன், எப்படி சொசைட்டியை நான் ஃபேஸ் பண்ணுறேன். ரெண்டு விஷயம், சும்மா இருந்தாலும் சொசைட்டியில் ஏதாவது பேசுவாங்க, ஏதாவது செஞ்சாலும் பேசுவாங்க, ஐ கேர் நத்திங் அபவுட் தட். ஆண்டர்பிரனராக இருக்கணும் அப்படின்னாலே சேலஞ்சஸ் இருக்கும். விமன் அப்படிங்கும்போது நம்மளோட வருமானத்தை நம்ம கூட ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் பிரித்து கொடுத்தோம்னா நமக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும், டைம் கிடைக்கும், ஒர்க் அண்ட் லைஃப் பேலன்ஸ் ரொம்ப ஸ்மூத்தாக ஈஸியாக இருக்கும்.